இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், திமுகவுக்கு எதிராக புது அஸ்திரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளதாக சொல்கிறாங்க. அதற்கு உதவியாக அதிமுகவும் உள்ளதாக கூறப்படுது. அப்படி அந்த இரண்டு புள்ளிகள் யார், மண்டைக்காயும் அறிவாலயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்ற உருவாகியிருக்க ஒரு விஷயம் அரசியல் வட்டாரங்களில் இப்போது பரபரப்பை ஏற்படுத்துக்குதுங்க. அது என்ன தகவல், மேலும் திமுகவுக்கு எதிராக அவர்கள் எடுத்துள்ள அஸ்திரம் என்ன, என்ன விஷயத்தெல்லாம் அவர்கள் கையாண்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழக பாஜக தயாராகி வருது. அதிமுகவை முந்தி கொண்டு போகிற வேகத்தை பார்த்தால் தனித்து களமிறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் இந்த எம்பி தேர்தலில் 5 தொகுதிகளாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் மாநில தலைமை செயல்பட்டும் வருதுங்க. இதற்காக மக்களின் கவனத்தை கவரும் வகையில் தன் பாணி அரசியலை மாற்றிக்கொண்டும் இருக்குது. திமுக அதிமுக இரு கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றை ஒன்றை தாக்கிக் கொள்வதும் மாநில அரசை கண்டித்து இன்னொரு கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதும் வழக்கம்தான். அதைதான் கடந்த சில மாத காலமாகவே அண்ணாமலை கையில் எடுத்திருக்காரு. அதிலும் தற்போது பிரதமர் வந்து போனதிலிருந்தே அண்ணாமலை வேறு ஒரு ரூட்டை பிடித்துள்ளாராம். அதாவது அந்த வகையில் தான் திமுகவின் 2 அமைச்சர்களின் ஊழல் புகார் குறித்து அண்ணாமலை வெளிப்படையாக பேசியது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். 2 அமைச்சர்களின் ஊழல் ஆதாரங்களை வெளியிடுவேன் என்று செய்தியாளர்களிடம் அண்ணாமலை ஏன் சொல்லி வருகிறார், உண்மையிலேயே அப்படி 2 பேர் இருக்கிறார்களா அல்லது வேண்டுமென்றே தமிழக பாஜக கொளுத்தி போடுகிறதா என்று தெரியவில்லை. ஆனால் இப்படி சொல்வதன் மூலம் திமுக மீதான நல்லெண்ணம் ஓரளவு மக்களிடம் குறையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்ன வேகத்தை பார்த்தால் அந்த 2 பேர் யாராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் திமுகக்குள்ளேயே எழுந்தும் வருது. திமுகவை விமர்சித்து முதல் குரலை கொடுத்து விடுவதுடன் கையோடு ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அவிழ்த்து வரும் பாஜக அதிமுகவும் வேடிக்கை பார்த்து வருவதாக சொல்கிறாங்க. அதாவது பாஜக எடுத்து வைக்கும் அத்தனை முயற்சிக்கும் மறைமுகமான ஆதரவை அதிமுக தெரிவித்து வருவதாகவே சொல்லப்படுது. அதற்கேற்றபடி அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் எழுந்து வரும் நிலையில் தான் அதை சமாளிக்கவே அதிமுகவுக்கு பெரும்பாடாகவே இருக்குது. அதே சமயம் இந்த முறை பிரதமர் சென்னை வந்த ஒரு முக்கியமான வேலையையும் அதிமுக மேலிடம் செஞ்சிருக்காங்க. அதன்படி திமுக குறித்த புகார்கள் குறைகளை எல்லாம் லிஸ்ட் போட்டு அதை மோடியிடமே தந்துவிட்டாங்களாம். ஒரு பக்கம் அதிமுக திமுக குறித்து ரிப்போர்ட் தரும் அதே சமயத்தில்தான் அண்ணாமலையும் அந்த 2 அமைச்சர்கள் ஊழல் என்று பேட்டியும் தந்துள்ளார். ஆக மொத்தம் திமுக வெர்சஸ் பாஜக என்ற பிம்பத்தை அரசியல் தளத்தில் உருவாக்க அதிமுகவே பாஜகவுக்கு மறைமுகமாக உதவி கொண்டிருப்பதாகவும் முணுமுணுக்கப்படுதுங்க. மற்றொரு புறம் பாஜகவை திமுக இந்த அளவுக்கு விமர்சிக்க விட என்ன காரணம், அண்ணாமலை சவால் விட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு யார் பொறுப்பு, ஏன் அவருக்கு யாருமே பதிலளிக்கவில்லை என்ற கேள்விகளும் பரவலாக எழுந்ததுங்க. பொதுவாகவே இலங்கை விஷயங்களை இதுவரை பாஜக தலையிட்டதே இல்லை. அப்பாவி மீனவர்கள் படுகொலை விஷயத்தில் கூட பெரியதாக செயல்பாடுகளை காட்டாத நிலையில் அண்ணாமலை அங்கேயே நேரடியாக சென்றுவிட்டு வந்தார். அப்போதாவது திமுக வீழ்த்தி கொண்டிருக்கலாமே. அடுத்தடுத்து போராட்டங்களை அறிவிக்கும் அளவுக்கு பாஜக செல்லும் நிலையில் திமுக இனியாவது தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்குமா தெரியவில்லை. ஆனால் அதிமுக உதவியுடன் பாஜகவின் தாமரை மெல்ல மெல்ல தமிழகத்தில் அரும்பி வந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை அப்படின்ற தகவல் தான் இப்போது ரொம்பவே வைரலாக பேசப்பட்டும் வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திமுக அரசை தொடர்ந்து விமர்சித்து டேமேஜ் செய்யும் முயற்சியில் தமிழக பாஜக வேகமும் காட்டி வருதுங்க. இந்த லிஸ்ட்ல முதலில் நிற்பவர் பாஜகவின் நாராயணன் திருப்பதி தாங்க. மத்திய அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கடந்த வாரம் சென்னைக்கு வந்திருந்தார். அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின் நீட் தேர்வு திராவிட மாடல் என தொடங்கி தமிழ் மொழியை அலுவல் மொழியாக அறிவிப்பது வரை பல்வேறு விஷயங்களை பிரதமரிடம் மேடையிலேயே பேசினார். முதல்வரின் இந்த பேஜுக்கு பாஜக தலைவர் பலரும் கண்டனம் தெரிவித்தாங்க. அதிலும் அண்ணாமலை கொந்தளித்து பேசினார். பிரதமரை மேடையில் அமர வைத்து தமிழக முதல்வர் அரசியல் நாடகம் நடத்தியுள்ளார். எப்படி ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கிறது என்பது கூட தெரியாமல் முதல்வர் பேசியது தமிழகத்தை அவமானப்படுத்துவது போலாகிறது என்றெல்லாம் ஆவேசத்துடன் கூடியிருந்தார். மோடி டெல்லி சென்று இத்தனை நாள் ஆகியும் தமிழக பாஜக இந்த விவகாரத்தை இன்னும் மறக்கலங்க.
அந்த வகையில் தான் பாஜகவின் திருப்பதி நாராயணன் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிரான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்துட்டு வராரு. அதிலும் அந்த ஒரு விழாவை வைத்தே திமுகவை டேமேஜ் செய்தும் வருகிறாரு. அன்று சென்னையில் நடந்த விழாவில் பிரதமரை மேடையில் வைத்து கொண்டு முதல்வர் சொன்ன திராவிட மாடல்தான் பலராலும் கவனிக்கப்பட்டுருச்சுங்க. இதற்கு நாராயணன் தான் முதலில் பதில் தந்தார். அதாவது குடியை கொடுத்தது தான் திராவிட மாடல் என்றும், அப்போது கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டு இப்போது அதை மீட்க வேண்டும் என கூக்குரல் இடுவது தான் திராவிட மாடலா என்றும், ஒன்றிய அரசு என்று பலமுறை கூறி புலங்காகிதம் அடைந்தது குன்றிய அரசு என்றும் ட்வீட் போட்டு கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல நாட்டின் குடியரசுத் தலைவர்களையும் பிரதமர்களையும் உருவாக்கியவர் கருணாநிதி என்றும் முக ஸ்டாலின் நெகிழ்வுடன் மேடையில் பேசியிருந்தார். இதனையும் நாராயணன் விட்டு வைக்கவில்லை. தமிழன், அதாவது குடியரசுத் தலைவராக கூடாது என்பதற்காக, தமிழன் மூப்பனார் பிரதமராக கூடாது என்பதற்காகவும் என்று நறுக்கென பதிவிட்டார். இப்போது மறுபடியும் திமுகவை சீண்டியுள்ளார். அது தொடர்பாக அறிவிக்கையும் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதத்தில் 9% மத்திய அரசின் மொத்த வருவாயில் 6% ஆகும். மொத்த ஏற்றுமதியில் 8.4%, ஜவுளித்துறை ஏற்றுமதியில் 19.4%, கார் ஏற்றுமதியில் 32.5% தமிழகத்தின் பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசின் வரி வருவாயில் தமிழகத்திற்கு பகிர்ந்தளிக்கப்படுவது 1.21% மட்டுமே என்று பிரதமர் பங்கேற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியையும் வரி வருவாயையும் ஒப்பிட்டு பேசுவதே தவறானது. பல புள்ளி விவரங்களை குறிப்பிட்ட முதல்வர் ஸ்டாலின், விவசாய உற்பத்தியில் முதல் 10 மாநிலங்களில் தமிழகம் இல்லை என்பதை குறிப்பிடாதது ஏன்? நாட்டின் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், 5 மாநிலங்கள் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 46.6% பகிர்ந்து கொள்கின்றனர். 8 வடகிழக்கு மாநிலங்களின் பங்கீடு 2.8% மட்டுமே. விகிதாச்சார அடிப்படையில் வரி வருவாயை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த 5 மாநிலங்களைத் தவிர மற்ற மாநிலங்கள் எந்த விதத்திலும் வளர்ச்சி அடையாது என்பதே கண்கூடான ஒரு கணக்கீடாகும். இந்தியாவுக்கு தேவை வளர்ச்சிதானே தவிர வீக்கம் அல்ல. வாழ்வோம் வாழ வைப்போம் என்பதே தமிழர் பண்பாடு. இதை முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும். ஒரு மனிதனின் அங்கங்களில் கையோ காலோ மட்டும் வீங்கியிருந்தால் அதற்கு பெயர் வீக்கம். ஆனால் ஒட்டுமொத்த உடம்பே வளர்ச்சி அடைந்திருந்தால் அது ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. இந்தியாவிற்கு தேவை வளர்ச்சி தானே தவிர வீக்கம் அல்ல. வாழ்வோம் வாழ வைப்போம் என்பதே தமிழர் பண்பாடு என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர்வாரா என்று நாராயணன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆக பிரதமர் கலந்து கொண்ட அந்த ஒரே விழாவை மையப்படுத்தி இன்னும் என்னவெல்லாம் திமுகவை கேள்வி எழுப்ப பாஜக முடிவு செய்துள்ளதோ தெரியவில்லை அப்படின்றதுதான் இப்போது ஒரு முக்கியமான விஷயமாகவே மாறியிருக்குங்க. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.